ஹே கைஸ், வெல்கம் டு கதை வித்து கருத்து. பிரிட்டன் ஃபெலிக்ஸ், நான் அவங்க பிரிட்டன் ஃபெலிக்ஸ். இந்த பதில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு புத்திசாலியின் கதை. ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை உச்சில பாத்தீங்கன்னா, ஒரு பூதம் வருஷ கணக்கா ஒரு வைரத்தை மண்ணில் பதிச்சு பாதுகாத்து வருது. அந்த வைரத்தோட தனித்துவம் பாத்தீங்கன்னா, அந்த வைரம் மிகவும் விலை உயர்ந்தது. அது மட்டும் அதுக்கு தனித்துவமான சக்திகள் இருக்கு. அந்த வைரத்தை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணது சிலர் பாத்தீங்கன்னா, அந்த பூதத்தோட தோற்றத்தை பார்த்து தெரிச்சு ஓடிருக்காங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, அந்த பூதத்துக்கிட்ட மோதி இறந்தும் போயிருக்காங்க. அந்த மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞர் வாழ்ந்து வர்றாரு. அந்த இளைஞர் பாத்தீங்கன்னா, மிகவும் விளையாட்டு தன்மையா இருப்பாரு. எப்பவுமே ஜாலியா தான் இருப்பாரு. அவரு எப்பவுமே எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஒரு நாள் இளைஞர் வந்துட்டு அந்த வைரத்தை எடுக்க முடிவு பண்றாரு. முடிவு பண்ணதுமே யார்ட்டையுமே சொல்லாம அந்த மலை ஏறுறாங்க. மலை ஏறி மேல வந்துடுறாரு. மேல வந்து அந்த பூதத்தை பத்தி அவர் கேட்கறதான், இத்தா பெரிய பூதமா இருக்கே, நீ உங்ககிட்ட இருந்தா அந்த திருடன் எப்படி வைரத்தை எடுத்து கீழே போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டாராம். இதை கேட்டதும் அந்த பூதம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு, எது என் வைரத்தை எடுத்துட்டு கீழே போறானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே இறங்குதான். அந்த பூதம் அங்கிருந்து கிளம்பினதுமே இவர் என்ன பண்றாரு, மண்ணை தோண்டி வைரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இதுதான் கதை. இந்த கதையோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா டைம்ல நம்ம பெருசா யோசிக்கணும், பெருசா செயல்படணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்னதா யோசிச்சா கூட போதும், மிகப்பெரிய பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எப்பவுமே வாழ்க்கை ரொம்ப கிரிட்டிக்கா எடுத்துக்காதீங்க, ரொம்ப சிம்பிளா யோசிங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கும். இதான் ஒரு கருத்து. இதை தவிர கருத்து கிடைச்சி கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை ஃப்ரம் பிரிட்டன் ஃபெலிக்ஸ்.